இன்று மேற்கே சூரியன் மறைவதற்குள் இந்த பஞ்சாரங்குறிச்சி கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். Thank you.
வந்த வேண்டும். புறப்படுங்கள். கவலை இல்லை, இதுவே நான் ஆற்றும் நந்தி கடனாக இருக்கட்டும். எப்படியாவது மன்னரை காப்பாற்றுங்கள். அதோ போகிறான் கட்டபொம்மன். எங்கே கட்டபொம்மன்? யாருக்கு தெரியும்? இந்த பயலுக்கு என்ன துணிச்சல்? நம்ம ஏமாற்றி அவன் தப்ப செய்து விட்டானே. நாகலாபுரத்தில் நம்ம தளபதி முகாம் இருக்கிறார். இழுத்து வாருங்கள் இவனை. ஏய்,
ஆட்சி வழங்கி ஆங்கில கிழக்கிந்திய கும்பனியா பாஞ்சாலங்குறிச்சி தீமையை தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அவ்வூர் அரசரும் அவர்களது நீண்ட நாள் விரோதியுமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பி ஓடி தலைவரமாக திரிகிறான். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிப்பவர்கள் திரச்சேதம் செய்யப்படுவார்கள். அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1000 வராகன் இனாம் வழங்கப்படும். இது ஆங்கில கலெக்டர் அவர்களின் உத்தரவு. எவ்வளவு பீரங்கி எவ்வளவு பட்டாளம் அவ்வளவு இருந்தும் அந்த வீரனை பிடிக்க முடியல. இப்போ பணத்தாசை காட்டி மிரட்டி பாக்குறானுங்க மோகம் கேட்டவங்க. ஆமாம் பாட்டி, அவங்க அதிகாரத்துக்கு பயந்து எவனாவது காட்டி கொடுக்காமலா இருப்பான். நீ பார்த்தா கூட தான் காட்டி கொடுத்துருவேன். அட பாவி, யார பார்த்து இந்த கேள்வி கேட்கற? ஏன்பா பசிக்கு சோறு போட்டேனே அத தின்ன கிமிர்ல தானே என்ன பார்த்து அப்படி பேசிட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நாளை இருக்க கூடாது, போயிடுங்க வெளியில. இல்லாட்டி என் உயிரையும் பார்க்காம குத்தி போடுவேன். ஆஹா ஆஹா, வீர தாய்மார்களை பெற்றது இத்தமிழ்நாடு. தாயே, இவன் அறியாமல் சொல்லிவிட்டான், இவனை மன்னித்து விடுங்க. நான் தான் கட்டபொம்மன். மகாராஜாவா, தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. தாயே தாயே, நீங்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும். இவன் உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டான். ஹலோ, யார் மேம் வீட்டுல? யாரடா அது? டோர் ஓபன் பண்ணோம். நாங்கள் கலெக்டர் சிப்பாயி, கட்டபொம்மனை தேட ஆடா எல்லா வீட்லயும் தேடி பாக்குறோம். நீ என்ன திமிர் பண்ற? உனக்கு தானாப்பா திமிர். என் பிள்ளை இரண்டு அம்மா வாத்து கிடக்குது. ஓ மை காட், அம்மை வாட், ஓ மை காட், அம்மை வாட். தாய், மிக்க நன்றி தாய். விடை கொடுங்கள், போய் வருகிறோம். நாங்கள் இங்கிருந்தால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும். என் உயிர் கிடக்குதுங்க, யார் கண்ணிலையும் படாம ஆயுசு பூரா இங்கே இருந்துருங்க மகாராஜா. நான் கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன். தாயே, இதற்கு கைமாறு செய்ய இப்போது என்னிடம் ஒன்றுமில்லை. என்றால் இந்த உயிர் உள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன். வருகிறேன் தாய், வருகிறேன். மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத துண்டைமான் அவர்களுக்கு தெற்கு சீமை கலெக்டர் எஸ் ஆர் லூசிங்டன் எழுதுவது. தப்பி ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமத்துறையும் உங்கள் ராஜ்ய எல்லைக்குள் மறைந்திருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. உடனடியாக அவர்களை தேடிப்பிடித்து எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டுவது உங்கள் பொறுப்பு. என்ன, கட்டபொம்மனை நாம் பிடித்துக் கொடுப்பதா? உத்தமன் வீரன், நமது நண்பன், அவரை காட்டிக் கொடுப்பது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? மன்னா, நிலைமையை சற்று சிந்திக்க வேண்டும். மந்திரி தானாவதியை தூக்கிலிட்டு தலையை மட்டும் எடுத்து முச்சந்தையில் நட்டு வைத்திருக்கிறார்களா? கொடுமை, பயங்கரமான கொடுமை. தங்களது பெரும் படைபலத்தால் மற்ற பாளையக்காரர்களை எல்லாம் அடியோடு ஒடுங்கச் செய்து விட்டார்களா? நாம் அவர்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நமக்கும் அதே கதி என்பதைத்தான் அவர்களது கடிதம் சூச்சகமாக அறிவிக்கிறது. காலம் கடந்த பிறகு நாமும் எதிர்த்து அழிவதால் யாருக்கு லாபம்? சரி, விதி செய்யும் வேலை என்று நினைத்து அவர்களை தேடி பிடித்து அனுப்பு செய்யுங்கள். சேனாதிபதி உத்தரவு. Thank you.
இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழியில்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜ ராஜ ராஜாதி ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். சரி வாருங்கள், உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறது. தமிழன் முழுவதும் மானம் இழந்துவிடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடம் ஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய புகழ் வாழ்க. வாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பரவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாது. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, தீரச் சொல் பேசாதே. நாளை எடுத்தறி, வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீரனை வழங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவென்று காரண உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்குட்பட்டவன். இம்மியனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாத்தியும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாது. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை இனர்களுக்கும் மானவித்த மலையர்களுக்கும் கூறுகிறேன். சரி, கூறுவதென்ன? காரி உமிழ்கிறேன். பேச்சு குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஓர் வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய் கே. மீண்டும் அடக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு, மடக்கு, இருமாப்பு, ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்காது. அதற்கு உறக்கம் ஏறும். இருக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். பேச தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறான். உருக்க வேண்டிய பொருள், அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை.
பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவின்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதுமுன் புத்திமதி, மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை. அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை. இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதளச்சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி, என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களுடன் தீர்ப்பற்றி எறிந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசைகுணமும் கொண்ட அடிவெடிகளும் குடிகாரர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய வரம்போல் இழுத்து பேசிவிட்டு ஓடால் குஞ்சு போல் உயிருடலில் ஊசலாட நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன்? என் நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும். போ, இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள். ஒளிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. வீரத்தில் சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தான் பின்னேறு போல் தமிழர் தன் மானம் காக்கவே விலையாக உயிர் கொடுத்தான் பூரித்த மார்பனே கயிற்றிலோ பொல்லாத முடிவு கண்டாய் பூமியும் பானமும் உள்ளளவும் அழியாத புகழ் என்னும் வாழ்வு கொண்டாய் அழியாத புகழ் என்னும் வாழ்வு கொண்டாய் ¡Gracias!
உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழிகண்டது. அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காண செய்தது. வாழ்க சுதந்திரம்!